ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பிஎட் டிடிஎட் இந்த மாதிரி முடிச்சிருந்தாங்க, இல்லை டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர் பணி எஸ்எம்சி மூலமாக நிரப்பப்படுறதுல அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம பிளாக்ல மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தான் மோஸ்ட்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ வேறு பிளாக்ல அப்ளை பண்ணால் நமக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, இல்லை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை எதுக்காக என்ன ரீசனுக்காக வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஏன் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா முதல்ல வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு பார்ப்பாங்கன்னா அந்த பிளாக்ல இருக்கவங்க டெட்டு வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்களா, இல்லை வந்து பிஎட் முடிச்சிருக்காங்களா, டிடிஎட் முடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து வேறு பிளாக்லேருந்து அப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அந்தந்த பிளாக்லேயே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மற்ற பிளாக்குக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், உங்கள் பிளாக்ல மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து நீங்கள் மற்ற பிளாக்குக்கு அப்ளை பண்ணக்கூடாது, மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து எதுவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் அங்கே போயிட்டு உங்களால் ஸ்டே பண்ண முடியும், அங்கேருந்தே நீங்கள் வந்து டீச் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அங்கேயும் வந்து அப்ளை பண்ணி போகலாம். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கம்மியாக இருக்குது, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அப்ளை பண்ணுறப்ப தன்னார்வலர்கள் வந்து அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய தன்னார்வலர்கள் வெறும் டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்காங்க, டுவெல்த்து மட்டும்தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே எலிஜிபிலிட்டியில் வரமாட்டாங்க. நீங்கள் பிஎடோ இல்லை டிடிஎடோ முடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து டெட்டும் பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த இடத்துல எலிஜிபிள் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது, கிடைக்காததுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுதான், அதாவது உறுதியாக வந்து சொல்ல முடியாது. இதுவே உங்கள் பிளாக் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு நம்ம உறுதியாக சொல்லலாம், நீங்கள் வந்து இங்கே போயிட்டு டீச்சிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் வந்து ரெசியூமே வந்து தரணும். அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் இது வரைக்கும் அப்ளிகேஷன் போடுற மாதிரி எந்த ஒரு தகவலும் வந்து வரல. ஆக்சுவலாக வந்து ரெசியூமே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெசியூம் வந்து நீங்கள் தமிழ்லேயும் கொடுக்கலாம், இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுங்க. சில ஸ்கூல்ஸில் வந்து வேகன்சி இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, பட் வேகன்சி இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, இருந்துமே வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குதா அப்படின்னு தோணுச்சுன்னா பிஆர்டி கிட்ட கூட நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். அவங்கக்கிட்டும் வந்து லிஸ்ட் இருக்கும், அதாவது அது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு லிஸ்ட் அமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கேட்டு அப்ளை பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.